வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. இன்று வரை இவ்வுலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ரிஷிகளும் மகான்களும் ஞானிகளும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணித்த உணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டு அவர்கள் வழி வாழ்ந்து வந்தவர் நமது குரு. குரு ஞானாசிரியர்களையும் மதிநுட்பத்தோடு குரு அருவோடு சூக்குமமாக இணைந்து சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை இருக்குமாக என்று சங்கமித்து கொண்டு இந்த தவ நிகழ்வை துவங்குகிறோம். இறைவணக்கம் பாட ரமா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது, எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன், கல்லால் கற்றார் செயல் விளைவால், காணும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் மனுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தானே உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோர், அவனை அறிந்தால் நீ பெரியோர், அவனே ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி, அவனே ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. குரு வணக்கம் பாட ரவி ஆறுமுகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். குரு புகழ். வாழ்க குருவே துணை. குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று, அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி, கொண்டமெலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல், கோடானு கோடி எண்ணி அனுபவித்து, கண்டபலன் என எரிய நினைந்தேன் அப்போ, கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி, குறித்து என அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. தவத்தினை நிறைவாக நடத்தி கொடுத்த பேராசிரியர் ஆடல் நாயகி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவர்கள் பொருளாதாரம் வாழ்க வளமுடன். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வாழ்க என வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. ஐயா நீங்க பேசுங்க ஐயா. நன்றிகளம்மா. நன்றிகள். வாழ்க வளமுடன் அம்மா. ஞான களஞ்சியம் இல்லைன்னா மாக்கோலமாய் மதி விருந்து பாடலோட விளக்கம் அளிக்கிறதுக்கு யாராவது விரும்புறீங்களாமா? ஐயா ரெடியா இல்லன்னா நான் கொடுக்கவா? ஆ சரிங்கம்மா. கொடுங்கம்மா கொடுங்கம்மா. இந்த ஒரே ஒரு நிமிடம், ஒரு நிமிடம் புக் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிடம். வாழ்க வளமுடன். மாக்கோலமாய் விழைந்த மதிவிருந்து என்ற படைப்பில்
அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி 8/1/56 அன்று கொடுத்த பாடல் நிழல் அனைத்தும் நீரால் அப்படின்னு. மார்கழி மாதம் அதிகாலை எழுந்து அருளன்னை லோகாம்பாள் அவர்கள் கோலமிட்டு ஐயா அவர்களிடம் இன்றைய தினம் வாசலில் எழுத சில நல் வாசகங்களை தாருங்கள் என்று வினவ ஐயா அவர்கள், நீர் இல்லாவிட்டால் நிழல் இல்லை என்று சொல்வேன். நீங்கள் சொல்வது தவறு என்பீர் நிச்சயமே. நீர் வித்தில் ஊறி உறைந்து நீண்டு மரமாகிறது. நீர் வானில் மேகம், நீர் உறைந்த பக்குவமே நிலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீர்தான் அனைத்திற்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஐயா. அந்த நீர் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும், பஞ்ச பூத சக்தியில் நான்காவதாக வந்த வெளிப்பாடு நீர். விண் என்ற ஆற்றல் சரியான விகிதாச்சாரப்படி கூடி காற்றாக இந்த உலக மக்களுக்கு மூச்சுக்காற்றை அழித்து கொண்டு இருக்கும் காற்றாக வளர்ச்சி பெற்று நான்காவது இரண்டாவது பூதமாகியது, இரண்டாவது பௌதீக மாற்றமாகியது என்றே கூறலாம். அந்த காற்றுக்கு அடுத்தபடியாக அழுத்த காற்றாக அந்த காற்று ஓரிடத்தில் அழுத்தம் பெறும்போது அது அழுத்த காற்றாக நெருப்பாக மாறுகிறது. அந்த நெருப்பிலிருந்து நீராவி வந்து நீராக மாறுகிறது. நெருப்பு காற்று இரண்டு கூட்டின் நீர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த நீர் தான் இந்த உலகத்தை உலக மக்கள் அனைவரையும் வாழ்வித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு ஐயா. பஞ்சபூத நவக்கிரக தவத்துல ஐயா சொல்லுவாங்க, நீர் தான் இந்த உலகத்துல 72% நீரால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு. மிச்சம் 28% தான் நிலம். அந்த 28% நிலத்துல உள்ளவங்களை வாழ்வித்து கொண்டு இருப்பது அந்த 72% உள்ள நீர். அந்த நீர் எப்படியெல்லாம் அப்படின்னு சொன்னா, கடலாக தெரிகிறது கடலாக, ஆனால் ஊற்றாக, ஊற்றிலிருந்து அருவியாக, அருவியிலிருந்து நதியாக, நதியிலிருந்து குளம் குட்டையாக, குளம் குட்டைகளிலிருந்து வயல்களுக்கு சென்று நாம் உண்ணும் உணவு அனைத்தையும், தானிய வகைகள், பயறு வகைகள், அனைத்து தாவரங்களையும் விளைவிக்க நீர் என்பது மிகவும் அவசியம். இதனால்தான் வள்ளுவர் சொல்கிறார், நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு. நீர் இல்லாட்டி அந்த உலகே இருக்காது அப்படிங்கிறது வள்ளுவரனுடைய வாக்கு. அப்போ இந்த நீர் தான் தாவரங்களைக்கும் சென்று தாவரங்களை வளர வைத்து நமக்கு உணவு அளிக்கும் ஒரு மூலப்பொருளாகவும் திகழ்கிறது. அதே நீர் தான் இன்னும் செடி கொடிகள் மரங்களுக்குள் சென்று மரங்களில் உள்ள காய் பழங்களில் சாராக, தென்னை மரத்தில் தென்னீராக, அதாவது இளநீராக, பனை மரத்தில் பதநீராக, இன்னும் ஒவ்வொரு ஆரஞ்சுல ஆரஞ்சு சாறாக, திராட்சையில் திராட்சை சாறாக, இப்படியே ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக மாற்றம் பெற்று அந்த நீர் இந்த நிலத்தோடு சேர்ந்து அந்த நிலத்தின் சத்துக்களை எடுத்து தாவர வகைகளுக்கு கொடுத்து தாவரங்களை வளர வைத்து அந்த தாவரத்தில் உள்ள இலை தண்டு காய் பழம் அனைத்தையும் நாம் உண்டு மகிழ்கிறோம். முடிவாக விதை என்னும் மறுசுழற்சிக்கான ஒரு பொருள் வரை விளைவித்து கொடுப்பது நீர். நாம் அனைவரும் அறிவோம், நீர் இல்லைன்னா ஒரு 2 நாள் செடிக்கு தண்ணி ஊத்தலைன்னா, வயல் அப்படின்னு பார்த்தா 1 வாரம் அந்த வயலுக்கு சரியானபடி தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் அந்த அந்த வயல் சிறிது காய்ந்து விடும். மறுபடியும் எங்க இருந்தாவது மோட்டர் போட்டு வச்சு எடுத்து அந்த வயலுக்கு நீர் பாய்ச்சுவார்கள்.
அதே மாதிரிதான் செடிகளுக்கும் சரியான அளவு நாம் தண்ணீர் கொடுக்கும் போதுதான் அவைகள் பலன் அளிக்கின்றன. அவ்வாறு அந்த தண்ணி மக்களுக்கு பல்வேறு வகையில் பயன்படுகிறது. அதுவே மனிதருக்குள் இரத்தம் என்ற ஆற்றலாக மாற்றம் பெற்று, அதாவது நாம் உண்ணும் உணவிலிருந்து பல்வேறு ரசங்களை பிரித்து எடுத்து இரத்தமாக மாற்றம் பெற்று, அந்த இரத்த சுழல் மாற்றம் அந்த நீர் மக்களுக்கு அவசிய தேவை. ஆனால் அதுவே அதிகமானால் படைப்பதும் நீரே அழிப்பதும் நீரே அப்படின்னு பாரதி ஒரு இடத்துல சொல்வார். இந்த உலகத்துக்குண்டான அனைத்து படைப்பு சக்தியையும் கொடுத்து கொண்டு இருப்பது நீர்தான். அதை அழிப்பதும் நீர்தான். அதுவே அளவுக்கு மீறி அதிகமாக ஆகும்போது, எந்த இடத்துலையும் அளவுக்கு மீறி அதிகமாக ஆகும்போது அதுவே அழிப்பதற்கும் காரணமாகிறது. சரி, இந்த நீர் நாம் உண்ணும் வகையில் எவ்வாறு கிடைக்கிறது அப்படின்னா, அதற்கும் அந்த பஞ்சபூத சக்திகளின் கூட்டுதான் பயன்படுகிறது. பஞ்சபூத சக்திகளில் நிலத்தில் தங்கியுள்ளது நீர், அதாவது கடல் நீர், மலையின் வழியாக மலைகள் அல்லது சிறு குன்றுகளின் வழியாக நல்ல மழை நீர் நல்ல தண்ணியாக மாற்றம் பெற்று அவை அருவியாக வழிந்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் நாம் நம்முடைய பயன்பாட்டில் அனைத்திற்கும் பயன்படுத்தி கொள்கிறோம். அந்த நதி அது ஓடி நதியாக ஓடி குளம் குட்டை இறை இறுதியில் கடலில் சென்றே கரைகிறது. அப்போ அந்த அருவி தொடங்கி கடலில் சென்று கலக்கும் வரை அனைத்து நீரும் கடல் நீரும் சூரியன் என்ற வெப்ப சக்தியால் நீராவியாக மாற்றம் பெற்று தினமும் இந்த செயல் நடந்து கொண்டே இருக்கிறது. மாற்றம் பெற்று விண்ணில் சென்று மேகமாக கூடுகிறது. வேகமாக கூடி இருப்பு வைத்து திருப்பி நமக்கு வேணுங்கிற நேரம், கோடை காலத்தில் மழை காலத்தில் வேணுங்கிற நேரம் நம்மளுக்கு மழையாக பொழிந்து, இன்னும் அந்த கடலில் உள்ள நல்ல தேர் நல்ல கடலில் உள்ள நீர் நல்ல நீராக மாற்றம் பெற்று மாசுகளற்று கடல் நீராக மீண்டும் நமக்கு கிடைக்கிறது. மீண்டும் நதியாக ஓடி அருவியாக வந்து மலைகளில் விழுந்து அருவியாகி நதியாகி குளம் குட்டைகளில் வந்து வயலாகி இவ்வாறு மறுசுழற்சி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. மேகமாகி மழையாகி மேகமாகி மழையாகி கடலாகி இந்த மறுசுழற்சியிலேயே இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதுதான் நீர் இல்லாவிட்டால் நிழல் இல்லை. நிழல் அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னா, நமக்கு தெரியும் ஐயா சொல்றாங்க, நீர் வித்தில் ஊறி உறைந்து நீண்டு மரமாகிறது. அந்த வித்து அப்படிங்கிற ஒரு தாவரங்களின் கடைசி பரிணாமம் பரிமாற்றம் வித்து இருக்க, அந்த வித்து எடுத்து வச்சிருப்போம், ஆனா அது உடனே மரமாகிருமா, செடி முளைச்சிருமா அப்படின்னா முளைக்காது. அதை மண்ணில் தண்ணி தெளிச்சு ஊறி அந்த ஊரிலே ஊர்னதுல இருந்து முளை வந்து உறைந்து நீண்டு மரமாகிறது. அது கொஞ்ச நாள் அப்படியே உள்ள மண்ணுக்குள்ள இருந்து பிரசவித்து அதனுடைய முளை வெளிவந்து அந்த முளையிலிருந்து துளிர் விட்டு துளிரிலிருந்து இலைகள் தண்டு காய் கனிகள் மீண்டும் வித்து இந்த நிலையில் நீண்டு மரமாகிறது. ஒரு சின்ன வித்து தான். அந்த நீர் என்றது ஒரு அற்புத சக்தி. அந்த நிலத்திலிருந்து சத்துக்களை எடுத்து 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 அதற்கு தவறாமல் அந்த இந்த இயற்பியல் மாற்றம் அந்த இயல் பூக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. அது மரமாகிறது.
நீர் வானில் மேகம், நீர் உறைந்த பக்குவமே நிலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுதான் நீண்டு மரமாகி மேகமாகி எல்லாமே ஆகி நம்மளுக்கு மழையை தருகிறது. அதுதான் அடுத்த பூதமாகிய நிலமாகவும் அவ்வாறு நீர் வந்து 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 அது வந்து இங்கு நிலத்தில் உள்ள குளிரினால் உறைந்து கட்டியாகி பனிக்கட்டியாகி அந்த பனிக்கட்டிகள் மேலும் 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 உறைந்து அது மண்ணாகி மண்ணிலிருந்து கற்கள் மரங்கள் அப்படியே துளிர்த்து அடுத்த பரிணாமம் வளர்ச்சியாகிய நிலம் என்ற ஐந்தாவது மாற்றம் ஏற்படுவதற்கு காரணமாகவும் நீர் விளங்குகிறது. இவ்வாறு நீர் என்பது நமக்கு எல்லா வகையிலும் பயன்படுகிறது. நாம வீடு எடுத்துக்கிட்டோம், நம்ம உடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் தண்ணி வராட்டி என்ன பாடுபடுவோம்? ஒரு ஒரு மணி நேரம் தண்ணி குடிக்காம தாகம் எடுத்ததுன்னா அடுத்து என்ன பாடுபடுவோம்? அந்த மாதிரி எல்லாவற்றிற்கும் நீர் என்பது மிகவும் வேண்டிய ஒரு பொருளாக திகழ்கிறது. அந்த நிலையில் நீரின் பெருமையை இந்த நாளில் விளக்கி கூறி இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். பஞ்சபூதங்களின் நான்காவது சக்தியாகிய நீர் ஐந்தாவது சக்தியாகிய நிலமாகவும் மாற்றம் பெற்று உலக மக்கள் அனைவருக்கும் உணவு அனைத்தையும் அழித்து உலக மக்களை காத்து கொண்டிருக்கும் அந்த நீர் எப்பொழுதும் நமக்கு இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் இருக்குமாக என்று கூறி இன்றைய மாக்கோலமாய் விழைந்த மதிவிருந்தை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மா வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐம்பூத பஞ்சபூதத்தில் நான்காவது தத்துவமாகிய நீரின் பெருமையையும் உபயோகத்தையும் அவசியத்தையும் தாவரத்திலிருந்து ஆரம்பித்து அழகாகவும் ஆழமாகவும் எடுத்துரைத்து கூறினீர்கள் அம்மா. வாழ்க வளம் நிறைவாகவும் இருந்தது. வாழ்க வளமுடன் அம்மா. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி ஓங்கி வாழ்க வளமுடன் அம்மா. அனைவரும் சார்பிலும் வாழ்த்துகிறோம் அம்மா. இப்போது நிறைவாக பிரம்ம ஞான பாடல் பாட ரவி ஆறுமுகம் ஐயா அவர்களை அழைக்கிறோம். அம்மா நான் பாட்டுமா? ரம்மா அம்மா பாடுங்கம்மா. வாழ்க அப்படியே உலக நல்ல வாழ்த்தும் பாடிடுங்கம்மா. ஓகே. வாழ்க வாழ்க வளமுடன் பிரம்மஞான கவி. இறை வெளியில் தண்ணிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் தெளிவு மடிப்பு விழ சுழலும் முன்னா. இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் முன்னாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற புரசன், நெருக்குகின்ற புரசன், நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காரில் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிருடன்களில், மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்த உண்மை பெற மா பிரம்ம ஞானமா, மா பிரம்ம ஞானமா. வாழ்க வளமுடன் உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை
கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றிங்கம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி அம்மா. இன்று இறை வணக்கம், குரு வணக்கம், பிரம்மஞான கவி உலகன் அழைத்து பாடிய அன்பர்களுக்கு வாழ்க வளமுடன். தவம் எடுத்திய பேராசிரியர் ஆடல் நாயகி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். மாக்கோலமாய் மதிவிருந்து மதிவிருந்தில் நீரின் தன்மையை அழகாக எடுத்துரைத்த அம்மா அவர்களை சபை சார்பாக வாழ்த்துகிறோம். அனைத்து அன்பர்களும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வழங்க என வாழ்த்துகிறோம். தவ நிவ நிகழ்வினை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை காலை 5 மணி அளவில் ஆங்கிலத்திலும் 5.5 மணி அளவில் தமிழிலும் நடக்கும். அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன்.